Good morning to SVB students. இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஒன் காமர்ஸில் யூனிட் 8 இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் சாப்டர் 27 ஃபெசிலிட்டேட்டிங் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸுக்கு எதெல்லாம் ஃபெசிலிட்டேட்டர்ஸாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது WTO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா 1950 பல்வேறு வகையான நாடுகளுக்கிடையே இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் பல்வேறு வகையான கடினமான நடைமுறைகள் இருந்தது அப்படிங்கிறதுனால அதை எப்படியாவது ரெக்டிஃபை பண்ணணும், அதை எப்படியாவது சரிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்போ மேம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா 1947 அக்டோபர் 30 அப்போது வந்து 23 கண்ட்ரிஸ் சேர்ந்து இந்த கஸ்டம்ஸ் அண்ட் இம்போர்ட்டுக்காக ஜென்ரல் அக்ரிமெண்ட் டேரிஃப் அண்ட் ட்ரேடுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கேட், அதாவது WTO அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான நடவடிக்கைகளை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு யூஸ் ஆனது தான் இந்த கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீனிங் கொடுத்துருக்காங்க. மீனிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். மீனிங், த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 1st January 1995. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, 1995 ஃபஸ்ட்டு ஜான்வரியில். இந்த கேட் அப்படிங்கிறது ரீநேம்டு எப்போ ரீநேம் ஆச்சு அப்படின்னா, என்னென்னு ரீநேம் ஆச்சு அப்படின்னா WTO அப்படின்னு ரீநேம் ஆச்சு. இதில் எத்தனை கண்ட்ரிஸ் இருந்தது அப்படின்னா 164 கண்ட்ரிஸ் இருந்துச்சு. எப்போ அப்படின்னா 29th July 2016 164 கண்ட்ரிஸ் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எந்த லெவலில் இருந்துச்சு அப்படின்னா, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பணிகள், அந்த வணிக அமைப்பில் இருக்கக்கூடிய பணிகள், பொதுக்குழுக்கள், இது எல்லாத்தையும் சீரமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. எந்த நாட்டில் இது அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா சுவிட்சர்லாந்து அண்ட் ஜெனிவாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் WTO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. WTOவோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கும்போது நமக்கு 6 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும், அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூட்டிலைசேஷன் ஆஃப் வேர்ல்டு ரிசோர்ஸஸ், வேர்ல்டு ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காகவும், இன்டகிரேட்டட் மோர் வியபிள் டு டியூரிங் த ட்ரேடிங் சிஸ்டம், ட்ரேடிங் சிஸ்டத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்காகவும், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவும், என்விரான்மெண்டலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உறுப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய வர்த்தக உடன்படிக்கை பேச்சுவார்த்தை மூலமாக நிறைவேற்றுறதுக்காக யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நமக்கு செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட் இஸ் எ செட்டில்டு டிஸ்பியூட் கிரேவியன்ஸ், இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்கறதுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பன்னாட்டு நாணய நிதிகளில் அதோடு இணைஞ்சு பல்வேறு வகையான உலக பொருளாதார கொள்கைகளை உருவாக்குறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரிப்ஸ் அப்படிங்கிற ஒரு சொத்துரிமை தொடர்பான உடன்படிக்கையை மேற்பார்வையிடுறதுக்காகவும் யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சிக்ஸ்த்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உறுப்பு நாடு, அதாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய நாடுகளோட ட்ரேடிங்கை என்ன பண்ணுறாங்க, ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. WTOவோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரமோட்டிங் இன்டர்நேஷ்னல் பீஸ், உலக அமைதிக்காக. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா செகண்டு அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகவும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பார்க்கறதுக்காகவும், எக்கனாமிக்கை க்ரோத் பண்ணுறதுக்காகவும், நல்ல டெவலப் பண்ணுறதுக்காகவும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பீரியாடிக்கல் ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு சர்வதேச ஒரு மாநாட்டை ஒழுங்குபடுத்துறதுக்காகவும் இந்த மாதிரியான WTO அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு ட்ரேடிங்கை வந்து மேம்படுத்துறதுக்காகவும், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனையும் குறைச்சி மக்களுக்கு நல்ல வழியில் நேஷனல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் கிரியேட் ஆன ஒரு உடன்படிக்கை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த WTO அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ அதுதான் இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிரிட்டிசிசம் ஆஃப்
அகெயின்ஸ்டு டபிள்யூடிஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிட்டிசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உலக வர்த்தக அமைப்புக்கு செயல்படக்கூடிய அதற்கு எதிரான கருத்துக்கள் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ ட்ரேட் பெனிஃபிட்ஸ் டெவலப்டு கண்ட்ரீஸ் மோர் தென் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தங்கு தடையற்ற வணிகம் வளரும் நாடுகளை விட வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு மட்டும் அதிக நலன் தருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஸோ வளரும் நாடுகளை பொறுத்த வரைக்கும் தான் இந்த டபிள்யூடிஓ அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர, வளர்ந்த நாடுகளுக்கு தான் அளவுக்கு அதிகமான யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்துலையும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நாட்டோட கோட்பாடு என்ன, அந்த விதிகள் என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த விதியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய விதிகள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாட்டு நிறுவனத்துக்கு பாரபட்சம் அப்படிங்கிறது எதுவும் இருக்கக்கூடாது, ஆனால் பாரபட்சங்கள் அதிகமாக காட்டப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபெயிலியர்ஸ் டு ரெடியூஸ் டேரிஃப் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண்மை மீதான கட்டணத்தை குறைப்பதில் தோல்வியடைந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா, ஐரோப்பா இந்த மாதிரி கூட்டமைப்பு நாடுகளில் இருக்கக்கூடிய தங்களுடைய இறக்குமதி செய்யப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே அயல்நாட்டு வேளாண் பொருட்களுக்கு அதிகமான வரி விதித்து தங்களோட நாட்டு விவசாயிகளை பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்லிகேட் என்விரான்மெண்டல் கன்சிடரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளர்ந்து வரும் நாடுகளில் உள்ள விவசாயிகளின் நலனை புறக்கணிக்கிறது. அதாவது வளர்ந்து வரக்கூடிய அந்த விவசாயிகளோட நலனை முற்றிலுமாக புறக்கணிக்கிறது எது அப்படின்னா, இந்த டபிள்யூடிஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை புறக்கணிக்குது. எந்த விதத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை புறக்கணிக்குது அப்படிங்கும்போது, அளவுக்கு அதிகமான ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது இருக்கிறதுனால உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிற நோக்கத்தில் மக்களுக்கு அந்த சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழல் பாதிக்குது அப்படிங்கிற எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செவன்த்தோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்எபிலிட்டி ஆஃப் பீப்புள் இன் டெவலப்மெண்ட் கண்ட்ரீஸ் டு பை லைஃப் சேவிங்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் மக்களை உயிர்காக்கக்கூடிய மருந்து பொருட்களை வாங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நியாயமான நிலையில் எந்த ஒரு பொருட்களும் நியாயமான விலையில் எந்த ஒரு பொருட்களும் வாங்க முடியாத சூழ்நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான ஒரு பன்னாட்டு வங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எதுக்காக அப்படின்னா, அனைத்து வகையான வங்கிகளோட பணிகளை ஒழுங்கமைக்கவும் சீரமைக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு தலைமை வங்கியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, 1944 உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னும், இதனுடைய தலைமையகம் அப்படிங்கும்போது அது வாஷிங்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வேர்ல்டு பேங்க்கோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், லாங் டேர்ம் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணுறாங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, கேரண்டி லோனுக்கு நல்ல கேரண்டிஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, லாங் டேர்ம் கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐபிஆர்டி. ஐபிஆர்டி அப்படின்னா என்ன, அதாவது ஐபிஆர்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, உலக வங்கியின் பணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, அசிஸ்டன்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வார் அஃபெக்டட் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போரில் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நல்ல ஒரு உதவும் மனப்பான்மைக்காக உருவாக்கப்பட்டது, எக்கனாமிக்கை நல்ல க்ரோத் பண்ணுறதுக்காகவும் பேலன்சிங் க்ரோத் இருக்கிறதுக்காகவும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இந்த ரோட் டெவலப்மெண்ட்டில் நல்ல ப்ரமோட்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை நல்ல டெவலப் பண்ணுறதுக்காகவும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்காகவும் இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐபிஆர்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு எதுக்காக உருவாகுது அப்படிங்கும்போது, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர் ஃபார் வாஷிங்டன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, வாஷிங்டனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை வகையான மெம்பர்ஷிப் இருக்காங்க அப்படின்னா, 189 கண்ட்ரீஸ் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா, 27th December 1949 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போ, பிரிட்டன் ஹுட் கான்ஃபரன்ஸில் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கும்போது, ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி கார்பரேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடை பேலன்சிங் பண்ணுறதுக்காகவும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை ஸ்டாண்டர்ட் பண்ணுறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல்
மினிமைசேஷன் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்சரோட மினிமைசேஷனை எலிமினேட் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக் அசிஸ்டன்ட் மெம்பர் கண்ட்ரிஸ் இவங்க எல்லாத்துக்கும் கரெக்ஷன் ஆஃப் இம்பேலன்ஸ் அண்ட் பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட் கொடுக்க. பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட்னா என்ன, அதாவது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறது தான் பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மினிமம் இம்பேலன்ஸ் அண்ட் குவாண்டம் டு த டியூரபிள் ஆஃப் பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட். ஸோ இம்பேலன்ஸாக இருக்கிறத மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஐஎம்எஃப் எனுமரேட்டட் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்எஃப் வந்து ஷார்ட் டேர்ம் கிரெடிட் இன்ஸ்டிடியூஷன் அட் இன்டர்நேஷ்னல் லெவலில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினரியான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரன்சி பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு அந்த பாரோயிங் கரன்சி அதர் நேஷன்லேருந்து பாரோ பண்ணால் அது எவ்வளோ வேல்யூ, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி குளோபல் க்ரோத் அளவுக்கு எப்படி இருக்குது இது எல்லாமே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஹெல்ப் அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்ப் மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் கரெக்ட் தர் இம்பேலன்ஸ் டு த பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட், பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட்டை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஐஎம்எஃபோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் மானிட்டரி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரீ கன்வெர்டபிலிட்டி ஆஃப் இந்தியன் ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸ் ஹேஸ் பிகம் ஏ இண்டிபெண்ட் ஆஃப்டர் டு த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐஎம்எஃப் இயர்லியர் இட் வாஸ் லிங்க்டு டு த பவுண்ட் ஸ்டெர்லிங் த வேல்யூ ஆஃப் நவ் டிட்டர்மைன் டு த டேர்ம்ஸ் ஆஃப் கோல்டு ஹென்ஸ் டு த ஃப்ரீ கன்வெர்டபிள். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாட்டு கரன்சி இன்னொரு நாட்டு கரன்சிக்கு எப்படி இருக்குது இந்தியன் ருபீஸுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், லோன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னா என்ன, லோன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணுறது, அந்த ஃபாரின் கரன்சியை பர்ச்சேஸ் பண்ணும்போது அதனுடைய எபிலிட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அட்வைஸ், எக்ஸ்போர்ட் அட்வைஸ் அப்படிங்கிறது என்ன, அதாவது இந்தியா யூஸ்டு டு த கெட் எக்ஸ்போர்ட் அட்வைஸ் ஃப்ரம் ஐஎம்எஃப், ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான அட்வைஸ் எப்படி, அதோட எக்கனாமிக் ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் டைம்லி ஹெல்ப் எந்தெந்த சூழ்நிலைகளில் எந்த மாதிரியான ஹெல்ப்ஸ் எல்லாம் நீட் அந்த பேலன்சிங் ஆஃப் பேமெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் நேச்சுரல் கலாமிட்டி அப்படின்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஃபினான்ஷியலாக அசிஸ்டன்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வேர்ல்டு பேங்க் அந்த மெம்பர்ஷிப்புக்கு ஐஎம்எஃபில் எந்தெந்த வேர்ல்டு பேங்க்லாம் மெம்பர்ஷிப்பில் இருக்குது, அந்த 1991 எக்கனாமிக் ரிசர்ஸ் எப்படி இருந்துச்சு இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஐஎம்எஃபோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சவுத் ஏஷியன் அப்படின்னா என்ன அப்படின்னா தெற்காசிய நாடுகளில் அந்த வட்டார ஒத்துழைப்புக்காக கூட்டமைப்பு இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக இது உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா புவியியல் சார்ந்த ஒரு அரசியலுக்கான ஒரு சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எந்த மாதிரியான நாடுகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா நேபாளம் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மாலத்தீவு இது எல்லாமே உறுப்பு நாடுகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ மேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா December 8, 1985 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கும்போது சார்க்கோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நமக்கு நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, மொத்தம் 5 இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள், பீப்புளை வெல்ஃபேர் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக்கை க்ரோத் பண்ணுறதுக்காகவும் ஒரு செல்ஃப் ரிலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும் நல்ல ஒரு கோஆப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் மக்களுக்குள்ள ஒரு நல்ல பீஸ் அதாவது அமைதியை உருவாக்குறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான கவுன்சில் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு நாடுகளில் தலைவர்கள் அடங்கிய ஒரு சபையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கவுன்சில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கவுன்சிலை வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா மானிட்டரிங் அண்ட் கோஆர்டினேஷன் டு த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை என்ன பண்ணுறாங்க மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் இன்டர் செக்டரியால் ப்ரியாரிட்டி அதாவது நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பிராந்திய முன்னுரிமையை தீர்மானிக்கிறதுக்காகவும் மொபைலைஸ்டு கோஆப்ரேஷன் வித்தின் அண்ட் அவுட் சைட் டு த ரீசன் அதாவது வெளியே நாடுகளுக்கிடையே பல்வேறு வகையான ஒத்துழைப்பை ஒட்டுமொத்தமாக திரட்டுறதுக்காகவும் நிதி உதவி ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் மொத்தம் நமக்கு 5 1 மார்க் இருக்குது, 5 2 மார்க்கு, 5 3 மார்க்கு, 6 5 மார்க் இருக்குது. ஸோ தெளிவாக பாருங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்து என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.